ஏற்புரை என்பது எனக்கு புரியாத ஒன்று. ஏன்னா அந்த புத்தகத்தை எப்படி தயாரித்தார்கள் என்பது ஒரு முக்கியமான விஷயம். நேற்று தான் சிவ நாகராஜன் கிட்டே கேட்டேன், இந்த புத்தகத்தை தயார் பண்ணணுன்ற யோசனை எப்படி வந்ததுன்னுட்டு. அவர் ஒரு 6 மாதமாக இதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் என்று எங்கிட்ட சொன்னார். வீரமணியும் எங்கிட்ட வந்து இதை மொழிபெயர்க்கிறேன் என்று எதுவும் சொல்லவே இல்லை. இது என்னுடைய அலுவலகத்திற்கு 1 மாதத்திற்கு முன்னால் வந்து தோழர் ராமசுப்ரமணியம் அவர்கள் இதில் வேறு சில விஷயங்கள் சேர்க்க வேண்டும் என்கிற முறையில் டவுன்லோட் பண்ணி கொடுக்குற பொழுது தான் நாங்கள் பேசினோம். அதற்கு பிறகு இதை அசையாமல் விடாமல் வந்து எங்கள் அலுவலக செயலாளர் மொழியை திருத்துவது, பேஜை திருத்துவது, படங்களுக்கு என்ன போடுவது என்பதை பற்றி யோசிப்பது அவ்வளவும் பண்ணியிருக்கிறாங்க. இது இது உண்மையிலேயே ஏற்புரை என்பது அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ளணும். அவங்க நிறைய வேலை செஞ்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பின்னாடி தான் இந்த விஷயமே தெரியும். நான் இப்போ நேற்று இன்னி காலையில் திருப்பி வருதுன்னு பரட்டுற பொழுது தான் பார்த்தேன், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், அரசியல் சட்ட திருத்தம், பேக்வர்ட் கம்யூனிட்டி பற்றி வந்திருக்கக்கூடிய என்னுடைய ஒரு நீண்ட உரை அதில் விட்டு போயிருக்கு. அது நம்ம நம்முடைய பழைய மறைந்த ஐஏஎஸ் அதிகாரி கிருஷ்ணன் அவர்களை போய் ஒரு நாள் முழுதும் நான் இருந்து, அவர் ஹரியானா மாநிலத்தில் தான் இருந்தார் அவருடைய மனைவியோடு, அவரோடு உட்காந்து காலையிலேருந்து ராத்திரி மட்டும் இருந்து இந்த பேக்வர்ட் கிளாஸை பற்றி கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு நான் பேசினது. அது அந்த மாதிரி பல விஷயங்கள் விட்டு போயிருக்கலாம், பின்னாடி பண்ணலாம். தோழர் பிரகாஷ் காரட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார், வரக்கூடிய காலம் என்பது மிக மிக மோசமான ஒரு காலம். நான் நாடாளுமன்றத்தில் இருக்கிற பொழுது மேலவையில் கொறடாவாக சில காலம் இருந்தேன். விப் என்று சொல்வார்களே, விப் விப்பினுடைய கூட்டம் கோவாவில் நடந்தது. அது என்டிஏ பிரிவு. நம்முடைய வெங்கையா நாயுடு அப்பொழுது அமைச்சர், அவர் அங்கே வந்திருந்தார். வேறு சில அமைச்சர்களும் வந்திருந்தாங்க. இரவு 1 மணிக்கு என்னுடைய ரூமை கதவை தட்டி, நாளைக்கு சில தீர்மானங்கள் இருக்குது, நீங்கள் படிச்சுக்கங்க, என்கிட்ட கொடுத்தான். நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், எழுந்து திருப்பியும் அந்த தீர்மானத்தை நைட்டு படிக்க ஆரம்பித்தேன். அதில் ஒரு தீர்மானம் நான் முன்மொழிகிற தீர்மானம். அது என்ன சொல்லுதுன்னா, பாராளுமன்றத்தில் ரகலை பண்ணி வெளியில் போனால் அன்றைக்கி சம்பளத்தை கட் பண்ணுவது, அன்றைக்கி அவைக்கு வரவில்லை என்று அவர்களுக்கு ஆப்சன்ட் போடுவது, இப்படி ஒரு தீர்மானத்தை நான் முன்மொழியணும். இதை துவக்க உரையில் வெங்கையா நாயுடு நாடாளுமன்றத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றியெல்லாம் ரொம்ப தெளிவாக பேசிட்டு இந்த தீர்மானத்தை டி கே ரங்கராஜ் முன்மொழிய போகிறார்னு வேற சொன்னார். நான் முன்மொழிஞ்சி பேசிட்டு இதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இறுதியாக சொன்னேன். அவர் கொஞ்சம் அதிர்ச்சி. இன்றைக்கி பாராளுமன்றத்துக்கு வரவங்க முழுக்க பல கோடி சொல்லணுங்க, ஒருத்தர் கூட 100 கோடி 200 கோடி 1000 கோடி குறைஞ்ச ஆளே நாடாளுமன்றத்தில் பிஜேபியிலையோ காங்கிரஸ்லையோ இல்லை. நீங்கள் ஒரு நாளைக்கு சம்பளத்தை கட் பண்ணுறதுனால எந்த தலையும் போயிடாது. ஒன்று, ரெண்டு, பிரச்சனையே உங்களால் தீர்க்க முடியல. 1952, 1957, 1962 வரை சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வந்தாங்க. 1967 பிறகு மாநிலங்களுடைய கட்சிகள் ஆட்சிக்கு வருகிறது, மாநிலங்களுடைய அபிலாஷைகள் வெளியே வருகிறது, தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தேவைப்படுகிறது, அது மறுக்கப்படுகிற பொழுது பாராளுமன்றத்திலே கலகம் வருகிறது, இடஒதுக்கீடு வருகிறது, இடஒதுக்கீடு மறுக்கிற பொழுது பாராளுமன்றத்தில் ரகளை வருது, அல்லது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் ஆஸ்திரேலியாவில் அடி வாங்குறான், குஜராத் எம்பிக்கள் உடனடியாக தகராறு பண்ணுறாங்க. இது மாநிலத்தினுடைய பிரதிபலிப்பு என்று பார்த்து அதற்கு முடிவு காணாமல் பாராளுமன்றத்தில் ரகளை நடப்பது என்பதற்கான காரணமே ஆளுங்கட்சி தான். அது என்டிஏவாக இருந்தாலும் சரி, யூபிஏவாக இருந்தாலும் சரி,
அவங்களுக்கு அவையை நடத்த தெரியல. அவையை நடத்துகிற வேலை எதிர்கட்சி வேலை இல்லை, அவையை நடத்துகிற வேலை ஆளுங்கட்சியோட வேலை. அப்போ மாநிலங்களுடைய உரிமைகளை அதிகமாக பேசக்கூடிய ஒரு இடம் மேலவை. இந்தியா என்கிறதுக்கான பொருளே எங்கே இருக்குது? ஏன் நம்ம நாட்டில் வந்து செகண்ட் சேம்பரை உருவாக்குறாங்க? ஏன் லோக்சபாவோட நிறுத்தலை? ஏன் ராஜ்யசபா உருவாகிறது என்று கேட்டால், இது ஃபெடரலிசம் என்பதை காட்டுவதற்காக. ராஜ்யசபா இல்லை என்று சொன்னால் பாரத நாடு இல்லை என்று அர்த்தம். மேலவை என்பதுதான் இந்தியா என்பதை காட்டுகிறது. அந்த மேலவை கொஞ்சம் கூட மதிக்காத ஒரு போக்கு, அதுவும் குறிப்பாக இந்த விவசாயிகளுடைய 3 சட்டங்கள் வந்தபோது. சிவா நின்றுட்டு பேசிட்டே இருந்திருக்காரு டிவியில், நீங்க பார்த்துருப்பீங்க. கே கே ராகேஷ், மார்க்சிஸ்ட் கட்சியோட விவசாய சங்க தலைவரும் கூட அவரு. இவங்க பேசுவதை கூட மதிக்காத அவையினுடைய துணைத் தலைவர். அவர் ஒரு காலத்தில் சோசியலிஸ்ட், ஒரு காலத்தில் சோசியலிஸ்ட், ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய சிஷ்யம் அவர். அவர் செய்த அந்த அக்கிரமம் இருக்கு, அது இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் எந்த பக்கம் போகிறது என்பதை காட்டுகிறது. அதைத்தான் கவலையுடன் பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எமர்ஜென்சி பீரியடில் தாக்கப்பட்ட போது, அதனுடைய பல தலைவர்கள் சிறையில் இருந்த பொழுது, அதை கண்டித்து நாடாளுமன்றத்தில் அன்னைக்கு உரையாற்றியவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தினேன் பட்டாச்சாரியா. நான் படிச்சிருக்கேன் அந்த பேச்சை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வந்த தாக்குதலை கண்டிப்பதற்கான ஒரு தைரியம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும்தான் இருந்தது. அந்த அவையில் எல்லாருமே ஊமையாக இருந்தாங்க. இந்திரா காந்தி செய்தது தப்பு என்பது எல்லாருக்குமே தெரியும். அவைதான் என்னுடைய உரைகளை நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் பிரகாஷ் கிட்டையும் கேட்டுக்கிட்டேன், சில மாணவர்களை பிஹெச்டி படிப்பதற்கு நாடாளுமன்ற உரைகளை பதிவு பண்ணுவது அவருடைய பிஹெச்டி சப்ஜெக்டாக இருக்கலாம். ஹிரண் முகர்ஜி போன்ற இருக்கக்கூடிய மகத்தான தலைவர்கள் இருந்த இடம் அது, அதை முழுவதையுமே பதிவு செய்யலாம். மொழிக்காக, மாநில உரிமைக்காக, தேசத்தை பாதுகாப்பதற்காக கம்யூனிஸ்டுகளை விட அதிகமாக வேலை செய்தவர் என்று இந்தியா முழுவதும் நீங்கள் யாரையுமே சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு ரெக்கார்டு கிடையாது. ஆகவே இதை உருவாக்க வேண்டியிருக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்காக நீங்கள் ஆரம்ப காலத்தில் நாகிரெட்டியெல்லாம் இருந்த ஒரு சபை இது, இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு இருந்த ஒரு சபை இது 1937. இங்கேயும் அதே மாதிரி சில மாணவர்களை பிஹெச்டி படிப்பதற்கு சட்டமன்றத்தினுடைய உரைகளை எடுப்பது என்கிற முறையில் சொன்னால், பாலகிருஷ்ணனுடைய உரைகள் அல்லது நம்முடைய சவுந்தரராஜனுடைய உரைகள், நம்ம பாலபாரதியினுடைய உரைகள், இவைகள் எல்லாவற்றையுமே முக்கியமான உரைகள். இதில் செலக்டிவாக எடுத்து போட முடியும், நம் ஆற்றியிருக்கக்கூடிய பங்கை கொண்டு வர முடியும். ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது பல வேலைகளை தருகிறது. ஆரம்ப காலத்தில் கட்சி வகுப்புகளை எடுக்க சொன்னார்கள். நான் கட்சிக்கு வந்த பிறகு கொஞ்ச நாள் கழித்து தான் தொழிற்சங்க படிக்க போனேன். தொழிற்சங்க வேலை செய்கிற பொழுதே அன்றைக்கி விவசாய சங்க வேலைக்கும் போகணும். ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது அந்த ஆரம்ப காலத்தில், ஒன்றுபட்ட கட்சியிலையும் கிடையாது, மார்க்சிஸ்ட் கட்சியிலையும் டிபார்ட்மெண்ட் என்பது பிறகுதான் வருகிறது. லால்குடி மாவட்டத்தில், லால்குடி வட்டத்திலலாம் நான் மெம்பர்ஷிப் போட்டிருக்கிறேன், விவசாய சங்க மெம்பர்ஷிப்பு, போராட்டத்துக்கு போயிருக்கிறேன். அப்படி ஒரு வேலை தான் சட்டமன்ற வேலை, அப்படி ஒரு வேலை தான் நாடாளுமன்ற வேலை. அது பொதுமக்கள் மத்தியில், சாதாரண மக்கள் மத்தியில் ஒரு பதவியாக தெரியுமே தவிர, கட்சியை பொறுத்தவரை அது ஒரு பணி, நீ இந்த பணியை செய். அப்போ அந்த பணியை செய்யாதவர் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்தால்தான் என்னுடைய கட்சி கட்சியாக இருக்க முடியும். அதுதான் தோழர் சிவா புரிந்து கொள்ள வேண்டியது. ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம்.
டி கே ரங்கராஜனும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த குணசேகரனும் ஒரே கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், ஒரே மாதிரியான வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள். குணசேகரனுக்கு சில வேலைகளை கட்சி கொடுத்திருக்கிறது, எனக்கு நாடாளுமன்ற வேலையை கொடுத்தது. இது வேலைதானே தவிர பதவி அல்ல. அந்த வேலையை நீங்கள் ஒழுங்காக செய்தால் ஒழுங்காக செய்தீர்கள் என்று சொல்வார்களே தவிர, தப்பாக செய்தால் தவறு என்று சுட்டிக்காட்டுவார்கள், தேவையென்றால் தண்டனையும் கொடுப்பார்கள். ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றும் ஒரு கட்டுப்பாடுடன் இருப்பதற்கு ஒரு காரணமே அது. பொதுவாக வெளியில் வரக்கூடிய அத்தனை பாதிப்புகளும் இங்கு மேலே வருதான்னு கேட்டால் வருது. வெளியே எடுக்கக்கூடிய அத்தனை உஷ்ணக்காற்றும் இங்கு பேரில் படுது, குளிர்காற்றும் இங்கு பேரில் படுது, துர்நாற்றங்களும் எங்கள் மீது வருகிறது. இவைகளை எல்லாம் திருத்துவதற்கான கம்யூனிஸ்ட் என்று சொன்னால் 100க்கு 100 புனிதமானவர்கள் ஆகிட முடியாது. தவறுகள் வருகிற பொழுது திருத்திக் கொண்டே இருப்பதற்கு தான் நாங்கள் நெறிப்படுத்தும் இயக்கம் என்பதையும் ஒன்று வச்சிருக்கிறோம். நான் தவறு பண்ணால் என் சட்டையை பிடிச்சி இழுப்பதற்கான ஏற்பாடுகள் தேவை. இது ஒரு கஷ்டமான பணி. பையனே யுத்தத்தில் செத்து போகிறான், 2வது உலக யுத்தத்தில் ஸ்டாலினுடைய பையன். ஒரு ஜென்ரலை கொடு, நான் உங்கள் பையனை கொடுக்குறேன்னு ஃபாசிஸ்ட் ராணுவம் சொல்கிறது, ஹிட்லர் சொல்கிறான். இது மோசமான வியாபாரமாக இருக்க. ஒரு சிப்பாய்க்கு போய் ஒரு ஜென்ரல் ஆனால் விற்க முடியாது. ஜென்ரல் எங்கிட்ட தான் இருப்பான், என் சிப்பாய் போனா போகிறான். சிப்பாயை கொண்டுட்டாங்க, ஸ்டாலினுடைய மகன் கொல்லப்பட்டான். சரி, நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவில் நிற்க வேண்டிய ஒரு பயிற்சி தேவை. அதை செய்கிற பொழுது ஏற்றத்தாழ்வுகள் வரும். கம்யூனிஸ்ட் இயக்கம் 100 ஆண்டுகளிலே பல முறை உயர்ந்திருக்கிறது, பல முறை கீழே விழுந்திருக்கிறது. இப்பொழுது இந்தியாவிலே ஒரு புதிய சவாலை, உலகம் முழுதுமே ஒரு புதிய வலதுசாரி சவாலை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் பாராளுமன்றத்தினுடைய பணியை பற்றியும் பிரகாஷ் காரட் ஒரு கட்டுரை எழுதி தீக்கதரில் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி செயல்பட வேண்டும், மக்களுடைய பிரச்சனை எப்படி எடுக்கப்பட வேண்டும். ஒரு பிரிவில் நீ இல்லாமலும் போகலாம், நாடாளுமன்றத்திலும் இல்லாமலும் போகலாம், சட்டமன்றத்திலும் இல்லாமலும் போகலாம். ஆனால் மக்களை திரட்டக்கூடிய சக்தி, போராடக்கூடிய சக்தி இன்று கம்யூனிஸ்டுகளுக்கு உண்டு. இல்லைன்னா இப்போ தமிழ்நாடு முழுது இவ்வளோ போராட்டம் நடக்குது. போக்குவரத்து தொழிலாளி போராட்டத்திலிருந்து, சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்திலிருந்து, இவ்வளவு போராட்டமும் எப்படி நடக்குது, சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லாத போது தான் நடக்குது. அவை இந்த போராட்டங்களை நடத்துவது என்பது இன்று 21ஆம் நூற்றாண்டிலே மாறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் போராட்ட முறைகளும் மாற வேண்டும் என்பது ஒரு மிக ஆழமான புரிய வேண்டிய ஒன்று. பழைய கோஷங்களிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும் இருக்கிறது. அந்த முறையில் செயல்படுவோம் என்று சொல்லிக்கொண்டு தோழர் கேபி அவர்கள் சொன்னதை போல் ரொம்ப நாளாகவே தொழிற்சங்கத்திலையும் கேட்குறாங்க. ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கக்கூடிய பல்வேறு அனுபவங்கள் எழுத சொல்லி அதில் இருக்கக்கூடிய எனக்கு இருக்கக்கூடிய பலகீனமும் எழுதுறதில் இருக்கக்கூடிய பலகீனமும் சேர்ந்திருக்கிறது. நிச்சயமாக அதை பதிவு செய்வதற்கான முயற்சியை நான் எடுக்கிறேன். இந்த பதிவுக்காக பாடுபட்ட அனைத்து தோழர்களையும், எங்கிட்ட சொல்லாமலே செய்தவர்கள், நம்முடைய பாரதி புத்தாலயத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய கேஆர்எஸ் லேட்டாக, நான் ஆஃபீஸில் இருக்கே இது நடக்கிற போது தான் எனக்கு தெரியும். இதுக்கு உதவி செய்த நம்முடைய குணசேகரன், இவர் நம்முடைய அலுவலக செயலாளர் ராஜசேகரன் அவர்கள், இவர்கள் அனைவருக்குமே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். பாரதி புத்தாலயம் கிட்டத்தட்ட நான் ஏராளமான புத்தகங்களை அச்சடித்து வைத்திருக்கிறது. தோழர் சிவா சொன்னதை போல இது திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு நீண்ட நாட்களாக தொடர்புடைய கட்சி. திராவிட கழகத்துக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நல்ல உறவுகள் இருந்த காலம் உண்டு, கருத்து வேறுபாடு இருந்த காலங்களும் உண்டு. ஆனால் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம் என்பது தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபட்ட இயக்கம் என்று சொல்லுவதிலே எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. அப்படி நான் சொல்கின்ற நேரத்திலே விமர்சனமே இல்லை என்று பொருள் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மனிதன் என்றால் விமர்சனம் இருக்கும், என்னுடைய பணியில் விமர்சனம் இருக்கும், ஒவ்வொரு இயக்கத்திலும் விமர்சனம் இருக்கும். ஆக இவைகளையெல்லாம் செய்கிற பொழுது
நாம் இன்னும் கொன்றும் இன்றைய சூழ்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகமும் இடதுசாரிகளும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய ஒரு காலம் இந்த காலம். ஒவ்வொரு மாநில கட்சிகளாக அவர்கள் தாக்கிக் கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு மாநில கட்சிகளாக இப்ப தப்பிச்சது சிவசேனா, இல்லாட்டி இந்த சிவசேனா இந்த வாட்டி பிஜேபியோட போயிருந்தா அது காலியாயிருக்கும். பீகார்ல இருந்த கட்சி என்னாச்சுன்னு தெரியல. ஒத்தன் ஜெயில இருக்கிறான். ஒரு சோசியலிஸ்ட் கட்சி ஜாதி கட்சியாக மாத்தி விட்டார் அவர். இந்த ஜாதி கட்சியெல்லாம் நிக்கவே நிக்காது, ஃபீல்டில் நிக்கவே முடியாது. ஆக இந்திய ஜனநாயகத்தை பாதுகாப்பது என்பதற்கு நாம தான் உத்தரவாதம் தர முடியுமே தவிர, நாம் தான் செயல்பட முடியுமே தவிர, அதனுடைய ஒரு பகுதியாகத்தான், ஒரு மிகச்சிறு பகுதியாக, கடுகளவுக்கான பகுதியாகத்தான் அந்த நாடாளுமன்ற உரைகள் என்பது அமைந்திருக்கிறது என்று சொல்லி, இதை செய்து கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதலை, நன்றியை கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்.